வணக்கம் நண்பர்களே, டபிள்யூபிஎல்லோட முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு மேட்ச் தான் மீதி இருக்கு. அஃப்கோர்ஸ் ஃபைனல் மேட்ச், டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த ரெண்டு டீம் தான் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க. அதே மாதிரி டிசர்விங்காக அவங்க ரெண்டு பேருமே ஃபைனல்ஸில் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டபிள்யூபிஎல் டோர்னமெண்ட் என்ன பாசிபிலிட்டிஸ் கிரிக்கெட்டில் கொண்டு வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி டோர்னமெண்ட் வேணுமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே அவசியம்னு தான் சொல்லுவேன். பெரும்பாலானவர்கள் இதே கருத்தை தான் சொல்வாங்க. ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்கும். அதாவது இது பிஸ்னஸ் தான், இதனால பிசிசிஐக்கு லாபமே தவிர கிரிக்கெட்க்கு பெரிய லாபம் இல்லை. வருங்கால கிரிக்கெட்டை T20 ஃபார்மேட்ல தான் காசு பார்க்க முடியும்னு மற்ற ஃபார்மேட்ஸ்க்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சில பேரும் சொல்லலாம். பட் கிரிக்கெட் அப்படிங்கிற ஸ்போர்ட்டை உண்மையா நேசிக்கிறவங்களை இதை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. விமென்ஸ் கிரிக்கெட்க்கு இது ரொம்ப பெரிய பிரேக். கடைசி சில வருடங்கள் இந்தியாவில் விமென்ஸ் கிரிக்கெட் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியா விமென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். 2017 விமென்ஸ் வேர்ல்ட் கப் இங்கிலாண்டில் நடந்தது. இதோட ஃபைனலுக்கு இந்தியா செலக்ட் ஆனாங்க. பட் இங்கிலாண்டோட கம்ப்ளீட் பண்ணி இந்தியாவால் ஜெயிக்க முடியல. ஆனால் இந்த டோர்னமெண்ட் இந்தியா விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2017 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி மித்தாலி ராஜ்க்கு வெறும் 3000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியன். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டர்ஸும் ஒரு பிராண்டாக மாறிட்டாங்க. மித்தாலி ராஜ், ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுர்னு எல்லாருமே பெரிய பிராண்ட் ஆயிட்டாங்க. முக்கியமாக இந்த டபிள்யூபிஎல்னால ஒரு சில டொமெஸ்டிக் விமென் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. மும்பைக்காக விளையாடின சாய்கா, யூபிக்கு விளையாடின கிரண், ஆர்சிபியில் இருந்த ஸ்ரேயாங்கா, கன்னிகா, ஷோபனா, ஹேமலதான்னு ஒரு சில டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இதில் யாராவது ஒருத்தங்க இந்தியன் டீமுக்காக விளையாட போனால் அதுதான் டபிள்யூபிஎல்லோட வெற்றி. ஒரு காலத்தில் விமென்ஸ் கிரிக்கெட் ப்ராட்காஸ்ட் பண்ண பெரிய சேனல்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டினதில்லை. ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும், ப்ராட்காஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் போட்டி போட்டு வராங்க. இது இப்படியே நிற்காம மேலே மேலே வளர நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஒரு சில விஷயங்கள் ஃபீட்பேக்காக கொடுக்கணும்னா நம்ம இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டர்ஸோட ஃபிட்னஸ் தாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து டீம்ஸோட பிளேயர்ஸ் ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஏன் கிரிக்கெட்டில் டாப்பில் இருக்காங்கன்னு. ஃபீல்டிங்கில் இவங்களோட காம்பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹர்லின் டியோல், ஜெமைமாவோட எனர்ஜி இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ வர ஃபைனல்ஸ் வந்து கப் அடிக்க முடியாமல் போன நம்ம விமென்ஸ் டீம் கூடிய சீக்கிரமே ஒரு மேஜர் டோர்னமெண்ட்டில் கப் வின் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இப்போது ஃபைனல்ஸ் பற்றி பேசலாம். டெல்லி வர்சஸ் மும்பை, ரெண்டு பேட்டிங் ஹெவி வெயிட்ஸ். ரெண்டு டீம்ஸ்லையும் ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டதை விட அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லீக் ஸ்டேஜஸில் இவங்க மோதிக்கிட்ட ரெண்டு மேட்சஸில் டீம் ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்க்கு டிசியில் ஷெஃபாலி வர்மா, மெக் லேனிங், ஜெமைமா, கேப்சி, ஜானசன் கேப் இருக்காங்க. ஷிகா பாண்டே பவுலிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கேப் அண்ட் ஜானசனோட பவுலிங் ஃபார்மும் நல்லாவே இருந்திருக்கு. பவுலிங் வைஸ் பார்த்தா மேபி டிசியோட ஸ்லைட்டாக மும்பை பவுலர்ஸ் ஹை எண்டில் இருக்காங்க. முக்கியமாக கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது இந்த டோர்னமெண்ட்டோட லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தா டாப் ஃபைவ்ல 4 பவுலர்ஸுமே எம்ஐ தான். மும்பையில் பேட்டிங்க்கு ஹேலி மேத்யூஸ், ஹர்மன் பிரீத், நாட் மூணு பேர் தான் பேட்டிங்கோட மெயின் ஸ்ட்ரென்த். சப்போர்ட்டிங் ரோலில் யாஷிகா பாட்டியாவும் அமீலியாவும் இருக்காங்க. ஸோ எப்படி போக போகுது டபிள்யூபிஎல்லோட ஃபர்ஸ்ட் ஃபைனல்? ரெண்டு பேருமே டிசர்விங் ஃபைனலிஸ்ட்ஸ். ஃபைனலில் யார் ப்ரெஷரை பெட்டராக ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு நான் கொடுக்குற டபிள்யூபிஎல் தமிழ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.